ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வால் பேனலிங் ஒரு ஹாலில் வந்து பண்ணியிருக்கோம். வீடியோ எடுக்கிற காரணம் என்னென்னா, இதில் ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த மாதிரி பிட்டு வச்சு போட்டிருந்தேன். இந்த பிட்டு வந்து உட் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உட்டுக்கெலாம் வந்து ஹோல்ஸ் போடணுன்னா போடுவாங்க. பட் என்னென்னா, இதில் வந்து சீக்கிரமாக போயிடும். இது எதனால் போயிடும்னா, இங்கே வந்து ஒரு ஷேப் இருக்கும், ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி தேஞ்சி போயிடும். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை வந்து யூஸ் பண்ணலை. எதுக்காகனா, இது வந்து ரொம்ப நாள் வராது. அது இல்லாமல் என்னென்னா, ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டாலே மொத்தத்தையும் ஹோல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால தான் வந்து இதில் வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து கிரானைட் பிட். இந்த கிரானைட் பிட்டு பற்றி சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செட்டு வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு ஃபுல் செட்டாகவே வரும். இதில் அண்ட் ஃபுல் செட்டாகவே வரும். இதில் அதில் டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் இருக்கும், சின்ன சைஸ் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பட் என்னென்னா, இது உள்ளே இருக்கிறது வந்து குவாலிட்டி இருக்காது. இதெல்லாம் வந்து குவாலிட்டி இருக்காது. இல்லாதனால என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிறது வந்து ஒரு த்ரெட் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப டைட் ஆகிடுச்சு, போயிடுச்சு. போனதுனால வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்னென்னா, இது யூஸ் பண்ணனா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போதுன்னா இது உட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிரானைட், கிரானைட்டோட பிட்டு. கிரானைட் கிச்சன் ஹோல்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த கிச்சன் ஹோலெலாம் வந்து அந்த சிங்கோட ஹோலு, சிங்கோட ஹோல் இல்லை, சாரி, சிங்க் பேக் சைடு வர டேப் ஹோலு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து வரும் இல்லையா, ஃப்ரண்ட் சைட்லேருந்துன்னா ஹாப்புக்கு இல்லை, சிலிண்டருக்கு அந்த ஹோல்ஸ் வரும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வர்றதுக்கெல்லாம் வந்து இது வச்சு போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோவில் இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது. இதில் வர டீட்டெயில்ஸ் வந்து எப்படின்னா, இதில் ஆல்ரெடி லைட் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் போடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு நான் கீழே காமிக்கிறேன். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். இதுக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே லைட் எடுக்கணும். தெரியுதுங்களா, கொஞ்சம் கரெக்டாக இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் என்னென்னா, கொஞ்சம் மைக்காக வச்சு போடும்போது கொஞ்சம் கரெக்டாக போட்டு வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இதில் லைட்டு வரும். கீழே ஏதாவது திங்ஸ் அந்த மாதிரி வச்சோன்னா அதோட வெளிச்சம் லைட்டுன்றது வந்து கீழே போடும். அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஹோல்ஸ் போட்டுவிட்டேன். போட்டதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஹோல்ஸ் பிட்டுலாம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இதான் வந்து உட்டு எல்லாமே எரிஞ்சிச்சு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அந்த எரிஞ்சினால மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், எல்லாமே வந்து பிளாக்காக கருப்பாக. இதில் போடணுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, இதெல்லாம் பண்ணி செய்யணும் அப்படின்னா. அதனால் வந்து இப்போ நான் மிஷின் வச்சு போடுவேன். மிஷின் வச்சு நான் போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் சைஸோட இது. ஒரே நிமிஷம், லைன் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டோம், நம்ம பெயிண்டர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க மேலே பட்டுருச்சு, இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து இதில் போட்டுட்டோம். ஹோல்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி வச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த புகை வரும். யாராவது வந்து கிளைண்ட் சைடில் வந்து வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் என்னென்னா இதில் வந்து போட்டிங்கன்னா ப்ரைஸ்லேயும் கம்மியாக பண்ணி முடிச்சிடலாம். கிரானைட்டுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.